ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சித்த தையஸ் அகடமிலருந்து ரேவி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ டெஸ்ட் நைன் பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர்னு இருக்கும் ஸோ அதில் குப்தர் மட்டும் படித்தால் போதும் சரிங்களா ஸோ அந்த லெசனுக்கான ஆடியோ டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி இந்த லெசனுக்கு பார்த்திங்கன்னா நான் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆடியோ டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த லெசனில் ப இந்த லெசன் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து சோஷியலில் இருக்குது ஓகேங்களா சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ பேரரசுகளின் காலம் குப்தர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் ஸோ அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு எயிட்டி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த கொஷின்ஸ் நம்ம பார்த்துடலாம் ரிட்டன் நோட்ஸ்க்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் வந்து எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை தேவையில்ல எனக்கு வந்து நோட்ஸ் வந்து தேவை கிடையாது அப்படின்னா ரிட்டர்ன் நோட்ஸ் நான் டீச் பண்ணி வீடியோஸ் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட உங்கள் புக்கில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோவில் ஆடியோ டெஸ்ட் நைன் நம்ம பார்த்துடலாம் எயிட்டி கொஷன் ஆன்சர்ஸ் குப்தரை பற்றி ஓகேங்களா கொஷின் நம்பர் ஒன் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஆன்சர் ஸ்ரீ குப்தர் கொஷின் நம்பர் டூ நாணயங்களில் முதல் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையது நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையது ஆன்சர் ஸ்ரீகுப்தர் கொஷின் நம்பர் த்ரீ ஸ்ரீகுப்தர் மற்றும் அவருடைய மகனான கடோத்கஜர் இவர்கள் இருவரையும் கல்வெட்டுகளில் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் ஸ்ரீகுப்தர் அவருடைய மகனான கடோத் கஜர் இவர் இவர்கள் இருவரையும் கல்வெட்டுகளில் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் மகாராஜா கொஷின் நம்பர் ஃபைவ் சாரி கொஷின் நம்பர் ஃபோர் முதலாம் சந்திரகுப்தர் யா முதலாம் சந்திரகுப்தர் யாரை திருமணம் செய்து கொண்டார் முதலாம் சந்திரகுப்தர் யாரை திருமணம் செய்து கொண்டார் ஆன்சர் குமாரதேவி கொஸ்டின் நம்பர் ஃபைவ் குமாரதேவி எந்த அரச குடும்பத்தை சார்ந்தவர் குமாரதேவி எந்த அரச குடும்பத்தை சார்ந்தவர் ஆன்சர் லிச்சாவி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஸ்ரீகுப்தரின் மகன் பெயர் என்ன ஸ்ரீகுப்தரின் மகன் பெயர் என்ன ஆன்சர் கடோத்கஜர் கொஸ்டின் நம்பர் செவன் சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் யாருடைய உருவங்கள் இடம்பெற்றுள்ளன சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் யாருடைய உருவங்கள் ஆன்சர் சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி தேவி கொஸ்டின் நம்பர் எயிட் சந்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் இடம்பெற்றுள்ள வாசகத்தின் பெயர் என்ன சந்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் ஒரு வாசகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் ஸோ அது எந்த வாசகம் ஆன்சர் லிச்சாவையா என்ற வாசகம் ஓகேவா ஸோ ஆன்சர் லிச்சாவையா கொஸ்டின் நம்பர் நைன் பழமையான கனசங்கங்களில் ஒன்று என கூறப்படுவது பழமையான கனசங்கங்களில் ஒன்று என்று அறியப்படக்கூடிய ஒன்று எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூற்று அந்த மாதிரி கொடுத்துட்டு சரியாக சரியான கூற்று தவறான கூற்று கண்டுபிடிக்க சொல்வாங்களே ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஓகேங்களா பழமையான கனசங்கங்களில் ஒன்று ஆன்சர் லிச்சாவி கொஷின் நம்பர் டென் சமுத்திரகுப்தர் ஆட்சி காலம் என்ன சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம் ஆன்சர் முன்னூத்தி முப்பத்தி ஐந்துலேருந்து இருந்து முன்னூத்தி எண்பது கொஸ்டின் நம்பர் லெவன் முதலாம் சந்திரகுப்தரின் மகன் பெயர் என்ன முதலாம் சந்திரகுப்தரின் மகன் பெயர் என்ன ஆன்சர் சமுத்திரகுப்தர் இவர்தான் தான் வந்துட்டு குப்தா அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஓகேவா ஆன்சர் சமுத்திரகுப்தர் கொஸ்டின் நம்பர் டுவெல் சமுத்திரகுப்தரின் அவைக்களப்புலவராக இருந்தவர் யார் சமுத்திரகுப்தரின் அவைக்கலப்புலவர் ஆன்சர் ஹரிசேனர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் பிரியாகை மெய்கீர்த்தி பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நூலை இயற்றியவர் யார் பிரியாகை மெய்கீர்த்தி என்ற நூலை இயற்றியவர் யார் பிரசஸ்தின் இன்னொரு பெயரும் இருக்குது ஆன்சர் ஹரிசேனர் யாருடைய ஆட்சி காலத்தில் அலகாபாத்துண் கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது அலகாபாத்துண் கல்வெட்டு உருவாக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் ஆன்சர் சமுத்திரகுப்தர் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்றாக இருந்தது எது சமுத்திர்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று என்று விளங்கியது எது ஆன்சர் அலகாபாத்து கல்வெட்டு கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் பிரசஸ்தி அதாவது மெய்கிருத்தி இருக்கு இல்லையா ஸோ அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன பிரசஸ்தி அல்லது மெய்கிருத்தி என்பதன் பொருள் ஆன்சர் புகழ்தல் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் யார் அதாவது விஷ்ணு கோபன் அப்படின்றவர் தென்னிந்தா தென்னிந்தியாவுடைய பல்லவ நாட்டு அரசர் ஓகேவா சோ இந்த தென்னிந்திய பல்லவ நாட்டு அரசரான விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் யார் ஆன்சர் சமுத்திரகுப்தர் கொஷின் நம்பர் செவன்டீன் சமுத்திரகுப்தர் எந்த கடவுளின் பக்தர் சமுத்திரகுப்தர் எந்த கடவுளின் தீவிர பக்தர் ஆன்சர் விஷ்ணு பக்தர் கொஷின் நம்பர் எயிட்டீன் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயம் வெளியிடப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயம் வெளியிடப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் ஆன்சர் சமுத்திரகுப்தர் கொஸ்டின் நம்பர் கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் யார் கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் யார் ஆன்சர் சமுத்திரகுப்தர் கொஸ்டின் நம்பர் சாரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஸ்ரீமேகவர்மன் இவர் வந்துட்டு இலங்கையை சார்ந்தவர் ஸோ இவர் வந்துட்டு யாருடைய சமகாலத்தவர் ஸ்ரீமேகவர்மன் என்பவர் ஒரு பௌத்தவ அரசர் மற்றும் இலங்கையை சார்ந்தவர் ஓகேவா ஸோ இவர் வந்து யாருடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்சர் சமுத்திரகுப்தர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் சமுத்திரகுப்தரின் மகன் பெயர் என்ன சமுத்திரகுப்தரின் மகன் பெயர் ஆன்சர் விக்ரமாதித்யர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ குதுப்மினாருக்கு அருகே உள்ள இரும்புத்துண் யாரால் உருவாக்கப்பட்டது குதுப்மினாருக்கு அருகே உள்ள இரும்புத்தூண் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் விக்ரமாதித்யர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ விக்ரமாதித்யரின் அவையை அலங்கரித்த நவரத்தினங்கள் ஒன்பது பேர் இருப்பாங்க இல்லையா விக்ரமாதித்யரோட அவையை அலங்கரித்த நவரத்தினங்கள் ஒன்பது பேர் இருப்பாங்க ஸோ அது யார் யாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டைம் ரீகால் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்றேன் நவரத்தினங்கள் விக்ரமாதித்யரோட அவையில் இருந்த நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது பேர் இருப்பாங்க ஸோ அந்த ஒன்பது பேரை அப்படியே ரீகால் பண்ணிட்டே இருங்க ஆன்சர் காளிதாசர் இவர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹர் அகராதியில் ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு தன்வந்திரி ஒரு மருத்துவர் காகபானகர் ஜோதிபர் சாரி ஜோதிடர் சங்கு அப்படின்றவர் கட்டடக்கலை நிபுணர் வராகமிகிரர் வானியலறிஞர் வராட்சி அப்படின்றவர் இலக்கண ஆசிரியர் மற்றும் சம சமஸ்கிருத புலவர் விட்டல் பட்டர் அப்படின்ற ஒரு மாய வித்தைக்காரர் அதாவது ஒரு மெஜிஷியன் ஓகேவா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா நோட்ஸு ஆல்ரெடி இந்த லெசனுக்கான ரிட்டன் நோட்ஸ் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அதை பார்த்து க்ளியராக நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இரண்டாம் சந்திரகுப்தரின் சில பட்ட பெயர்களை கூறுக இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்களை கூறுக ஆன்சர் விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சிம்மசந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ரம தேவராஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ இந்த எல்லா பெயர்களுமே இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்ட பெயர்கள் தான் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நாளந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் நாளந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் பெயர் என்ன இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் பெயர் என்ன ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் குமாரகுப்தருக்கு அடுத்து ஆட்சி பொறுப்பேற்றவர் யார் குமார முதலாம் குமாரகுப்தருக்கு அடுத்து ஆட்சி பொறுப்பேற்றவர் ஆன்சர் ஸ்கந்தகுப்தர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் ஹூனர் படையை விரட்டி அடித்தவர் யார் ஹூனர் படையை விரட்டி அடித்தவர் யார் ஆன்சர் ஸ்கந்தகுப்தர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் குப்த பேரரசை தோற்கடித்தவர்கள் யார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குப்த பேரரசை தோற்கடிச்சிருப்பாங்க அவர்கள் யார் குப்த பேரரசை தோற்கடித்தவர்கள் தோற்கடித்தவர்கள் ஹூனர்கள் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் ஆன்சர் பாலாதித்யர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் பால பாலாதித்யர் எந்த பெயரில் அரியணை ஏறினார் பாலாதித்யர் எந்த பெயரில் அரியணை ஏறினார் ஆன்சர் முதலாம் நரசிம்மகுப்தர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ குப்த பேரரசின் கடைசி அரசர் குப்த பேரரசின் கடைசி அரசர் ஆன்சர் விஷ்ணுகுப்தர் குப்த பேரரசின் கடைசி பேரரசர் பாலாதித்யர் குப்த பேரரசின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஓகேங்களா கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் குப்த பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டது குப்த பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அப்புறம் எப்படி இருந்தது லாஸ்ட்டாக கிராமங்கள் எப்படி அதை அதை வந்து லைனாக அப்படியே ரீகால் பண்ணுங்கள் ஆன்சர் நான் சொல்கிறேன் குப்த பேரரசு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பிராந்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தேசம் அல்லது புக்தின்னு சொல்லுவாங்க பிராந்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்த அந்த பிராந்தியங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்டங்களாக விஷ்யா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது விஷ்யா அப்படின்றது தான் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டது ஓகேங்களா ஃபஸ்ட்டு தேசம் அல்லது புக்தி விஷ்யா கிராமம் ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பாகியான் இந்தியாவிற்கு வந்தது யாருடைய ஆட்சி காலத்தில் பாக்யான் என்ற சீன பௌத்த துறவி இந்தியாவிற்கு வந்தது யாருடைய ஆட்சி காலத்தில் ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் குப்த பேரரசில் முத்திரை கல்வெட்டுகளில் இராணுவ பதவிகளின் பெயர்கள் எவ்வாறு குறிப்பிடப்பட்டன குப்த பேரரசில் முத்திரை கல்வெட்டுகளில் இராணுவ பதவிகளின் பெயர்கள் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளன ஆன்சர் காலாட்படையின் தளபதியை பார்த்திங்கன்னா பாலாதி பாலாதி கிருதா ஓகேவா குதிரைப்படையின் தளபதி வந்து மகா பாலாதி கிருதா ஓகேவா காலாட்படை தளபதியை வந்து பாலாதி கிருதா குதிரைப்படையின் தளபதி வந்து மகா பாலாதிகிருதா ஓகேவா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் ஒற்றர்களை உள்ளடக்கிய வேவு பார்க்கும் அமைப்பின் பெயர் என்ன ஒற்றர்களை உள்ளடக்கிய வேவு பார்க்கும் அமைப்பின் பெயர் என்ன ஆன்சர் தூதகா நம்பர் தேர்ட்டி எயிட் நீதிசாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் நீதிசாரம் என்ற நூலின் ஆசிரியர் காமாந்த கரால் காமாந்த கரால் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் குப்த கால நிலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன கால நிலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன ஆன்சர் ஷேத்ரா கிலா அப்ரகதா வஷ்தி சரகா ஓகேங்களா ஸோ ஐந்து வகையாக கால நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி வணிகர்கள் குப்தர்கால வணிக வணிகர்கள் இரண்டு வகைகள் இரண்டு வகையாக இருந்திருக்காங்க ஸோ அது எந்தெந்த பேரில் இருந்திருக்காங்க குப்தர்கால வணிகர்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டது அந்த இரண்டு வகையை சொல்லுங்கள் ஆன்சர் ஸ்ரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை யாருடைய ஆட்சி காலத்தில் நடைமுறையில் இருந்தது அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை யாருடைய ஆட்சி காலத்தில் நடைமுறையில் இருந்தது ஆன்சர் குப்தர் காலம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ ஹர்ஷர் எந்த காலத்தில் நாளந்தா அதாவது ஹர்ஷர் அப்படின்றவர் எந்த பேரரசர் ஹர்ஷர் கண்ணோசி பேரரசர் ஓகேங்களா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ யுவான் வாங் பௌத்தவ தத்துவம் படிக்க எங்கு வந்தார் யுவான் சுவாங் சீன பயணி பௌத்தவ தத்துவம் பற்றி படிக்க எங்கு வந்தார் எங்கு வந்து அந்த கல்வியை வந்து கற்றார் ஆன்சர் நாலந்தா பல்கலைக்கழகம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது ஆன்சர் மம்லுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பக்தியார் கில்ஜியோட தலைமையில் இருந்த மம்லுக்கள் அவங்க தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்து தரைமக்கமாக ஆக்கப்பட்டது ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா எட்டு மகா பாடசாலைகளும் மூன்று மிகப்பெரிய நூலகமும் இருந்திருக்கு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது எது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் ஆன்சர் நாலந்தா பல்கலைக்கழகம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஹூனர்களின் மாபெரும் தலைவர் யார் ஹூனர்களின் மாபெரும் தலைவர் ஆன்சர் அட்டில்லா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவன் வெள்ளை ஹூனர்கள் எதன் வழியாக இந்தியா வந்தனர் வெள்ளை ஹூனர்கள் எதன் வழியாக இந்தியா வந்தனர் ஆன்சர் மத்திய ஆசியா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் வெள்ளை ஹூணர்களின் தலைவர் பெயர் என்ன வெள்ளை ஹூணர்களின் தலைவர் பெயர் என்ன ஆன்சர் தோரமானர் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் தோரமானரின் மகன் பெயர் என்ன தோரமானரின் மகன் பெயர் என்ன ஆன்சர் மிகிரகுலர் கொஷின் நம்பர் ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்தவர் யார் ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்தவர்கள் யார் ஆன்சர் வெள்ளை ஹூணர்கள் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஒன் வெள்ளை ஹூனர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து தோற்கடித்தவர்கள் யார் வெள்ளை ஹூனர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது இல்லாமல் அவர்களை தோற்கடித்தவர் யார் ஆன்சர் யசோதர்மன் மாலவ பகுதியை ஆட்சி செய்தவர் இவர் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி டூ நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை அமைத்தவர்கள் யாருடைய காலத்தில் நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை அமைத்தவர்கள் யார் யாருடைய காலத்தில் ஆன்சர் குப்தர் காலத்தில் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ இந்தியாவில் வணிக மையம் எவ்வாறு பிரிக்கப்பட்டது இந்தியாவில் வணிக துறைமுகங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டது ஆன்சர் மேலை கடற்கரை மற்றும் கீழே கடற்கரை கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் சமுத்திர குப்தர் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆன்சர் தினாரா கொஷின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் குப்தர் காலத்தில் சுரங்க தொழில் மற்றும் உலோக தொழில் செழிப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த உலோக தொழில் வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எது இருந்திருக்கு குப்தர் காலத்தில் உலோக தொழில் வளர்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா எதை சொல்லலாம் ஆன்சர் மெக்ராலி இரும்புத்தூண் ஓகேவா ஸோ இதுதான் குப்தர் காலத்தில் தொழில் உலோக தொழிலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மெக்ராலி இரும்புத்தூண் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி செவன் மெக்ராலி இரும்புத்தூண்களை நிறுவியவர் யார் மெக்ராலி இரும்பு தூண்களை நிறுவியவர் ஆன்சர் சந்திரகுப்தர் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி எயிட் குப்தர் கால சமூகம் எத்தனை வர்ண முறையாக பிரிக்கப்பட்டது குப்தர் கால சமூகம் எத்தனை வர்ண முறையாக பிரிக்கப்பட்டது நான்கு வர்ணமுறை கொஷின் நம்பர் ஃபிஃப்டின் நைன் மனு அப்படின்ற சட்டங்கள் நடைமுறையில் இருந்த காலம் மனு அப்படின்ற சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைமுறையில் இருந்தது ஆன்சர் குப்தர் காலம் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசியர்கள் பெயர் என்ன இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசியர்கள் பெயர் என்ன குபேரநாகா துருபசுவாமினி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி ஒன் அஸ்வமேத யோகம் நடத்தியவர்கள் யார் அஸ்வமேத யோகம் நடத்தியவர்கள் யார் ஆன்சர் சமுத்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி டூ உருவ வழிபாடு வைணவம் மற்றும் சைவம் இதெல்லாம் வந்து தோன்றியது யாருடைய ஆட்சி காலத்தில் உருவ வழிபாடு வைணவம் சைவம் இதெல்லாம் தோன்றியது யாருடைய ஆட்சி காலத்தில் ஆன்சர் குப்தர் காலம் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ பௌத்தவம் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டது அதன் பெயர்கள் என்ன பௌத்தவம் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டது அதன் பெயர் என்ன ஆன்சர் ஹூனயான மகாயானம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் கட்டுமான கோவில்களை முதன் முதல் கட்டியவர்கள் யார் கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் யார் ஆன்சர் குப்தர்கள் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் கால கட்டுமான கோவில்கள் எந்த கூறுகளை ஒத்திருக்கின்றன குப்தர் கால கட்டுமான கோவில்கள் எந்த கூறுகளை ஒத்திருக்கின்றன ஆன்சர் திராவிட பாணிக்கூறு கொஷின் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் குப்தரின் உலோக சிற்பத்திற்கு இரு எடுத்துக்காட்டுகளை கூறுக குப்தரின் உலோக சிற்பத்திற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் சொல்லுங்க ஆன்சர் புத்தரின் செப்பு சிலை மற்றும் புத்தரின் உலோக சிற்பம் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி செவன் கால ஓவிய கலைக்கு இரு எடுத்துக்காட்டுகளை கூறுக குப்தர்கால ஓவிய கலைக்கு இரு எடுத்துக்காட்டுகள் ஆன்சர் அஜந்தா குகை ஓவியங்கள் குவாலியர் பாக் குகை ஓவியங்கள் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி எயிட் குப்தர் காலத்தில் எத்தனை மொழிகள் பயன்பாட்டில் இருந்தது குப்தர் காலத்தில் எத்தனை மொழிகள் பயன்பாட்டில் இருந்தது ஆன்சர் இரு மொழிகள் பிராகிருதம் மற்றும் சமஸ்கிருதம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி நைன் அஷ்டத்தியாயி என்ற நூலை எழுதியவர் யார் அஷ்டத்யாயி என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பாணினி கொஷின் நம்பர் செவன்ட்டி மகாபாஷ்யம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார் மகாபாஷ்யம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பதஞ்சலி கொஸ்டின் நம்பர் செவன்டி ஒன் சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார் சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார் ஆன்சர் கோமியா கொஷின் நம்பர் செவன்ட்டி டூ காளிதாசர் இயற்றிய சில நாடக நூல்களை கூறுக காளிதாசரின் சில நாடக நூல்களை கூறுக ஆன்சர் சாகுந்தலம் மாலவிகாக்னிமித்ரம் விக்கிரம ஊர்வசியம் கொஸின் நம்பர் செவன்ட்டி த்ரீ காளிதாசரின் சில சிறப்பு நூல்களை கூறுக காளிதாசரின் சில சிறப்பு நூல்களை கூறுக ஆன்சர் மேகதூதம் ரகுவம்சம் குமார சம்பவம் ரிது சம் சம்காரம் கொஸ்டின் நம்பர் செவன்டி ஃபோர் குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்ற மரபு வழி சொத்து அப்படின்னா எதை சொல்லலாம் குப்தர்கள் நவீன உலகிற்காக விட்டு சென்ற மரபு வழி சொத்து அப்படின்னா எதை சொல்லலாம் ஆன்சர் பூஜ்ய கண்டுபிடிப்பு மற்றும் தசம முறை கொஷின் நம்பர் செவன்ட்டி ஃபைவ் மிக முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர்கள் குப்தர் கால மிக முக்கிய கணிதவியல் மற்றும் வானியல் அறிஞர்கள் யார் ஆன்சர் ஆரியப்பட்டர் வராகமிகிறர் பிரம்மகுப்தா கொஸ்டின் நம்பர் செவன்டி சிக்ஸ் சூரிய சித்தாந்தா என்ற நூலை இயற்றியவர் யார் சூரிய சித்தாந்தா என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆரியப்பட்டர் கொஸ்டின் நம்பர் செவன்டி செவன் பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்ற உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார் பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்ற உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார் ஆன்சர் ஆரிய பட்டர் கொஸ்டின் நம்பர் செவன்டி எயிட் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார் குப்தர் கால மருத்துவத்துறையில் காலத்தில் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார் ஆன்சர் தன்வந்திரி கொஸ்டின் நம்பர் செவன்ட்டி நைன் குப்தர் காலத்தில் மருத்துவ அறிவியல் அறிஞர் யார் குப்தர் காலத்தில் இருந்த மருத்துவ அறிவியல் அறிஞர் யார் ஆன்சர் சாரக்கர் கொஷின் நம்பர் எயிட்டி குப்தர் கால அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் குப்தர் காலத்தில் குப்தர் காலத்துல தான் இவர் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை அப்படி அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி முதல் அந்த முதல் இந்தியர் ஓகேவா அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார் ஆன்சர் சஸ்ருதர் சாரி சுஸ்ருதர் ஓகேங்களா ஆன்சர் சுஸ்ருதர் ஓகேங்களா ஸோ பேரரசுகளின் காலம் குப்தர் ஸோ இந்த லெஸன்கான எயிட்டி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இது நீங்கள் ஒரு டைம் லெசனை வந்து புக்லையோ பீடியஃப்லேயோ படிங்க அப்படி இல்லைனா உங்ககிட்ட புக் இல்லைனா என்னோட ரிட்டன் நோட்ஸ் வீடியோ இருக்கும் ஸோ இந்த லெசன்க்கான ரிட்டன் நோட்ஸ் வீடியோ இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆடியோ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சித்தார்த்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி